ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்ளோ ஹெச்டி கேமரா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. செல்வராகவன் டைரக்ஷன்ல 2010 வந்த படம் தான் ஆயிரத்தில் ஒருவன். இந்த பிலிம்ல கார்த்தி, பார்த்திபன், ஆண்ட்ரியா, ரீமாசன் ஆக்ட் பண்ணிருந்தாங்க. இந்த படத்தோட பார்ட் டூ எப்ப வரும்னு ரசிகர்கள் ரொம்ப நாளா செல்வராகவன் கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான விடை இப்போ கிடைச்சிருச்சு. ஆமாங்க, ஆயிரத்தில் ஒருவன் பார்ட் டூ ஓட வேலைகளை கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறதாகவும், அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட போஸ்டரையும் ட்விட்டர்ல ஷேர் பண்ணிருக்காரு. இதுல மெயின் மேட்டர் என்னன்னா, இந்த படத்துல ஆக்ட் பண்ண போறது ஆக்டர் தனுஷ். பட் ஹிஸ்டாரிக்கல் பிலிம்ங்கறதால கண்டிப்பா டைம் எடுக்கும். சோ ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுங்கன்னு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு டைரக்டர் செல்வராகவன். டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்துல மிக பிரம்மாண்டமான முறையில உருவாகிட்டு இருக்கிற படம் தான் பொன்னியின் செல்வன். பாகுபலி 1 & 2 விட அதிக பொருட்செலவுல பிரம்மாண்டமான முறையில எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் மலேசியால நடந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்கெட்யூல ஹைதராபாத்ல இருக்கிற ராமோஜி பிலிம் சிட்டியில எடுக்க இருக்காங்க. இந்த பிலிம்ல சரத்குமார், ஜெயம் ரவி, கார்த்தி, பார்த்திபன், பிரகாஷ் ராஜ், ரஹ்மான், ஐஸ்வர்யா ராய் மற்றும் த்ரிஷா முக்கியமான ரோல்ஸ்ல ஆக்ட் பண்றாங்க. பழுவேட்டையார ஆக்ட் பண்ற சரத்குமாருக்கு ஜோடியா ஐஸ்வர்யா ராய் நடிக்க இருக்காங்க. இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியை இந்த படத்தை ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு அவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சகுந்தலைங்கிற புராண கதையை படமா எடுக்க இருக்காங்க. விஸ்வாமித்ர முனிவருக்கும் மேனகருக்கும் பிறக்கிற பொண்ணு தான் சகுந்தலை. சகுந்தலையும் துஷ்யந்தனும் காதலிக்கிறாங்க. துர்வாச முனிவரோட சாபத்தினால துஷ்யந்தன் தன் லவ் பண்ணதே மறந்துடுறாரு. பல கஷ்டங்களை தாண்டி சகுந்தலையும் துஷ்யந்தனும் எப்படி ஒண்ணு சேர்றாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இந்த பிலிமை தமிழ் அண்ட் தெலுங்குல ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்தோட டைரக்டர் ருத்ரமாதேவி, ஒக்கடு போன்ற பிலிம்ஸ் டைரக்ட் பண்ண டைரக்டர் குணசேகர் தாங்க. இந்த படத்துல சகுந்தலை நடிக்க போறது வேற யாரும் இல்லைங்க, நம்ம சமந்தா தான். சமந்தா எந்த அளவுக்கு இந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருக்காங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏபிள் ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.